ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய கிச்சன். இன்றைக்கி நாம் ஜெல்லி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் அகரகர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஃப்ரூட்ஸும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து திராட்சைப்பழம், அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்துப்போம். ஏன்னா நான் வந்து இந்த சைனா கிராஸ், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும். இது வந்து நான் 20 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதை அந்த சைனா கிராஸை பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டு ஒரு கரண்டி எடுத்து அழகாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டாலே அந்த தண்ணி கொதிக்கும் போதே பாருங்கள், அது நல்லா கரைஞ்சிரும். அப்படியே கிண்டி விட்டுட்டு இருந்தாலே அழகாக கரைஞ்சிரும். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த சர்க்கரை அழகாக கரைஞ்சதும் அடுப்பை நம்ம அணைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு அந்த சைனா கிராஸும் நல்லா கரைஞ்சிச்சு. பாருங்கள், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதை வந்து அடுப்பை அணைச்சி வச்சுட்டு பாருங்கள், அந்த பாத்திரத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். நான் வந்து கலர்ஃபுல்க்கு கொஞ்சம் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ஆரஞ்சு பழம் போட்டுக்கலாம். அப்புறம் ஆப்பிள் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழத்தெல்லாம் வந்து நல்லா அழகாக அப்படியே தூவி தூவி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த வெறும் ஜெல்லி மட்டும் செஞ்சோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் இது வந்து நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சோன்னா இதை விட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நான் மாதுளம்பழமும் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இதை வந்து மறுபடியும் அப்படியே மேலே அந்த ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நல்லா மேலே ஊற்றி ஊற்றி விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் இருக்க இதில் வந்து நான் அந்த மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன்ல, அதை வந்து அதை கலந்துக்குவோம். கலர்ஃபுல்க்கு அதை வந்து 2 பவுல் எடுத்திருக்கேன். 2 பவுல்லையும் இதில் போட்டு அதே போல் பழங்கள் போட்டு வச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து நான் கலர் சேர்க்கலை, இதில் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வித்தியாசமாக இருக்கட்டுமேனு 2 ஐட்டமாக செய்கிறேன். பாருங்கள், இதுலேயும் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் அந்த ஜெல்லி மிக்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், அப்படி எல்லா பழங்களையும், மாதுளம்பழம், இதெல்லாம் கிரேப்ஸு, பச்சை கிரேப்ஸு, கருப்பு கிரேப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இதையும் அதில் அப்படியே போட்டுடலாம். அதுபோல் அந்த மாதுளம்பழத்தையும் அப்படியே அழகாக தூவி விட்டுடலாம். இது வந்து நான் இன்னொரு பவுலையும் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம எம்டியாகவே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பழங்கள் போட்டு செய்கிறது வந்து நல்லா அழகாக பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள், நான் 2 பவுலையும் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இனி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு விடுங்களேன். அது வந்து நல்லா அழகாக கேக் பருவத்தில் ஜெல்லி மாதிரி வந்துடும். பாருங்கள், அழகாக ஜெல்லி பருவத்துக்கு வந்துச்சு. நம்ம ஒரு கத்தியை வச்சு சைடில் அப்படியே கட் பண்ணி விட்டு பாருங்கள், கவுத்திடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே இந்த கண்ணாடி பருவம் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பழங்கள் எல்லாம் போட்டு செய்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம இதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக சேர்த்து எம்டியாக நம்ம செய்யலாம். ஆனால் அதுவும் அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து நம்ம பழங்கள் சேர்க்குறதுனால நம்மளுக்கு சத்தும் கூட. வந்து கடையில் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா அந்த ஜெல்லி இது வந்து சைனா கிராஸ் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குதுல்ல. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாக ஜெல்லியும் அது கூட சேர்ந்து கலந்து இருக்குது. பாருங்கள், அந்த பவுலில் இருக்கிறதும் நல்லா அழகாக வந்துச்சு. அப்படி அப்புறம் இதையும் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பளபளன்னு இருக்குது, நல்லா ஜெல்லி மாதிரி. அவ்வளோதான். இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்து சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து இதை வந்து நம்ம இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அல்சருக்கும் ஒரு நல்ல மருந்தும் கூட. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நல்லா வலுவலுன்னு இருக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம அப்பப்போ வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், என்னோட சின்ன பொண்ணு தான் டேஸ்ட்டு பார்க்குது. பாருங்கள்,
இந்த வீடியோவை பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.